ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பாய்மா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, தடல் புடல் விருந்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, கண்டினியூஸாக பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்றுமே திங்காமல் வெறும் பொங்கல் மட்டும் சாப்பிட்டு. அப்படி இல்லாமல் சொல்ல வரலையே, நான் நீயே அவசரப்படுற. ஏமா, நீ வீட்டில் என்ன செஞ்ச? வீட்டில் ஒன்றும் பெருசாக செய்யலை, நாங்கள் வெளியில் சாப்பிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, பொங்கல் ஃபங்க்ஷன்லாம் சர்ச்சில் நடந்தது. அந்த சர்ச் ஃபங்க்ஷன்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு, அதனால வந்து வீட்டில் ஒன்றும் பெருசாக செய்ய முடியல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா, தலைக்கறியெல்லாம் சாப்பிட்டனும் மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தலைக்கறி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தலையை வாங்கி ஒரு தலை முழுசா நானே சாப்பிட்டேன். எனக்கு வந்து ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி கொடுத்தது என்ன பாத்தீங்கன்னா, ஷேர் பண்ணி சாப்பிடு, ஷேர் பண்ணி சாப்பிடு, ஷேரிங் இஸ் கேரிங் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துருக்கா. பாப்பா சொல்லி கொடுத்துருக்குது, ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி கொடுக்கல. பட் ஆனால் ஷேர் பண்ணால் நான் ஆசையாக யாரும் சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை, வேணாம் 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 வேணான்ட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், நானே எல்லா தலையும் வச்சு நல்லா சாப்பிட்டு ஒரே வேலையில் சாப்பிட்டு முடிச்சேன்னா பார்த்துக்கோங்க, என்ன ஒரு ஆச்சரியம் எனக்கே. ஆனால் அவ்வளோ சூப்பராக இருந்தது, சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது. சம்டைம்ஸ் பேபிமா சொதப்போம், ஆனால் அன்னைக்கு ஆக்சுவலி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆலிசாக்காக தான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா, பேபிமாவே செஞ்சிச்சு. நான் கூட பார்க்கும்போது ஐயோ, இது ஏன் செஞ்சுது, ஆலிசக்காவே செஞ்சுருக்கலாமேனு யோசித்தேன் நான். ஆனால் வேறு லெவலில் இருந்தது டேஸ்ட்டு, அதனால் முழுசாக நானே சாப்பிட்டேன். ஸோ அதனால எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணுறது, டிஃப்ரெண்ட்டாக எதாவது சாப்பிட்டு ஆகணுமே அப்படின்ட்டு யோசித்தேன். டிஃப்ரெண்ட்னா என்னங்க, இப்போ எங்கே வெளில போனாலும் நம்ம ஹோட்டலுக்கு போனால் என்ன சொல்லுவோம், பிரியாணி, அதானே சொல்லுவோம். நாங்கள்லாம் பட்டர் நான். அது நீங்கள் டுபா கொடுங்க நீங்கள், ரைட்டா, பட்டர் நான், பட்டர் சிக்கன், செட்டிநாடு சிக்கன்னு இருக்கோங்க. ஸோ நான் வந்து பிரியாணி தான் சாப்பிட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பிரியாணி. அது இல்லாமல் இப்போ பாஸ்ட் 10 டேஸாக வந்து குழந்தை காலை உதச்சிக்கணும் அழுதா மாதிரி, 65 வேணும், 65 வேணும்னு அழுதுட்டு இருந்தான் மௌலி. ஸோ அதனால் சிக்கனும் வாங்கினேன். இந்த வாட்டி வந்து பேபிமா 65 போடுறதா நான் விடுறது இல்லை. ஏன்னா எனக்கு நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் எப்படி போடுவாங்கன்னு. ஸோ அதனால் நானே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு, நீ எதுவும் செய்ய வேணாம், எந்த ஆணியும் அடிக்க வேணாம் நீனு, சிக்கனை பொறுத்த வரைக்கும் நானே அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தா எல்லாம் செய்யலாம் அப்படின்ற பிளானுக்கு வந்தாச்சு. ஸோ அதனால சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ எப்படி சிக்கன் மசாலாலாம் போடுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுவோம். எப்பறம் எதுக்கு எனக்கு மஞ்சத்தூள் எடுத்து கொடுத்துருங்க. ஐயே, மஞ்சத்தூள் போடணும், ஆன்டிபயோட்டிக். டாடி டைசே, நீ வெல்ல வந்துரு டாடி. இது வந்து பாத்தீங்கன்னா சோள பவுடர், கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கணும்னா பிரெட் கிரம்ஸும் போடலாம். பிரெட் கிரம்ஸ் இருக்கு, ஆனா பசங்க போட விட மாட்டேங்குதுங்க. என்ன உப்பு, எப்பயுமே பாத்தீங்கன்னா பேபிமா வந்து பாத்தீங்கன்னா கம்மி கம்மியா போட்டுரும். அதில் பெயிண்ட் அடிச்சா மாதிரி இருக்கும் 65, ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இப்போ நானே இறங்கியிருக்கேன் கோதாவில். சால்ட் ப்ளீஸ். சரி, சால்ட் வேணாம்னுங்க. போட்டுக்கிட்டு நல்லா பரத்திக்கணும். வெயிட்டீஸ், நான் வந்து பரட்டிட்டு காட்டுவேன். கையெல்லாம் கழுவி ஊத்துறேன்னு பாக்குறியா பாப்பா? நீ என்ன பண்றன்னு பாக்குறேன். அழகா 100 ரூபாய் கொடுத்து இதெல்லாம் வாங்குறத விட்டு கடையில போய் வாங்குனீங்களா? 100 ரூபா கொடுத்து கடையில வாங்கினா 10 தான் உங்க வாய்க்கு. இது மட்டும் 10 மா, இது மட்டும் 10 மா. இது வந்து நம்ம வீட்டுல செஞ்சது சாப்பிட்டா கொஞ்சம் திருப்தியான வச்சிருக்கோம். அதுக்கு நீங்க டேஸ்டா செய்யணும். இதெல்லாம் நானே வந்தேன். ஐயோ, இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு போதுன்னு தெரியல. நல்லா மட்டும் வந்துதான் உனக்கு கையிலேயே பிடிக்க முடியாது டாடி. செம்மையா வரும். தயிர் வந்து ஊத்து. முடியாது முடியாது, இதெல்லாம் போங்காட்டம். கையை கழுவினதுல
கையில இருக்குல்ல. எப்பா இன்னும் கொஞ்சம் போடலாமே, ஏன் தயிர் பஞ்சமா? கொஞ்சம் தயிர் பிரியாணி, தயிர் சிக்கன் ஆயிடும். தயிர் பிரியாணிக்கு எடுத்துங்க, அதெல்லாம் தயிர் நிறைய இருக்கு, டோன்ட் வரி. ஆனா என்னதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹோட்டல்ல போயிட்டு காசு கொடுத்து பிரியாணி சாப்பிட்டாலும் வீட்டில் வந்து பிரியாணி சாப்பிட்டா அது வேற லெவலில் இருக்குது. நேற்றும் ஒரு ஹோட்டல் போயிருந்தோம், ஆனால் எனக்கு அந்த லெவலுக்கு ஒன்றும் பிடிக்கல அந்த பிரியாணி. என்னது இது? டர்பன் ஹோட்டல் போயிருந்தோம், அது அந்த லெவலுக்கு ஒன்றும் பிடிக்கல. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆனாலும் நம்மளுக்கு வந்து வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஆ ஓகே, சும்மா இது சொல்லுவாங்க. என்ன ரியாக்ஷன்? நீங்களே சொல்லுங்க. இந்த லெவலுக்கு பேபிமா வந்து மசாலாவே போடாது. எல்லாத்தையும் தலக்கில பண்ணிட்டு இருக்கீங்க. அது உப்பு சேர்க்க தேவையில்லைன்னு போட்டுறாங்க, வாயில வச்சு பார்த்தா உப்பு பத்துவா. அதெல்லாம் போடுவாங்க, நம்ம சேக்கணும். ஆமா சேக்கணும். பச்சா பிரியாணி அரவே கடா. ஃப்ரெண்ட்ஸ், 65 பக்காவா ஊறிச்சு நல்லா. இப்போ நம்ம போட்டு ரெடி பண்ணலாம். அதை பேபிமா ஏன் காணோன்னு நீங்கள் யோசிப்பீங்க. பேபிமா வழக்கம் போல தான் நல்லா ஐஸ்கிரீமு அது இதுன்னு சாப்பிட்டுட்டு மூக்கொழிட்டு உட்காந்துட்டுருக்கு. ஸோ அதனால் பேபிமா வந்து வெக்கப்படுத்து வரமாட்டேங்குது வீடியோக்கு. ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னுச்சு. ஸோ அதனால் நம்மளே இப்போ ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி பாருங்கள், தம் பிரியாணி மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு ஜீரக சம்பா ரைஸில். இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். நபிமா ஏதோ உங்க வார்த்தை நாலு வார்த்தைக்கு நீ பேசினாதானே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பேபிமா டேக் கேர்னு சொல்லுவாங்க. இது என்ன கொஞ்சம் ஊத்து பத்தல. ஏ பொலப்பா போச்சு ஃப்ரெண்ட்ஸ் பேபிமாக்கு. நேற்று போய் மில்கி வேல போய் ஐஸ்கிரீம் முக்கு முக்குன்னு முக்குச்சு. இத்தனைக்கும் ஃபலூடா தான் வாங்கணும், ஃபலூடா தான் வாங்கி ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதுலயே வந்துருச்சு பேபிமாக்கு. வேற என்ன ப்ராப்ளம் பேபிமா உனக்கு? ஒரு ப்ராப்ளம் இல்ல. நீ இப்ப போட்டு கொடுத்தனா சாப்பிட்டு தூங்குவேன். ரெஸ்ட் எடுப்பியா? ஓகே ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தம் போடுறோம், கருங்கல்ல தூக்கி மேல வைக்கணும். என்ன கல்லு இது? கொழிக்கல்லா? இது ஒரு கல்லு, யாருமே செய்ய மாட்டாங்க, தூக்கி பாத்துக்கலாம். அதெல்லாம் இருக்கு, வடையெல்லாம் கையிலே போட்டிருக்காங்க, பாத்துருக்கேன் நீ நியூஸ்ல, வடை கையில போட்டு எடுக்கிறத. அது அவங்க போடுவாங்க, கையில எடுப்பாங்களா? என்ன கை உள்ள விட்டு இப்படி எடுப்பாங்க? ஆமா யாரும் நான் காட்டுறேன் வா, நியூஸ்ல காட்டுறேன். கிழிப்பாங்க. அப்படி ஒண்ணு சாப்பிட வேணாம், கடையில வாங்கி சாப்பிடுவாங்க. இன்னும் கதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், போனா போது ஒரு வாரமா கதறி நின்றானே அப்படின்ட்டு. நம்ம சிக்கன் 65 போடலான்னு பார்த்தா நம்ம கையை உள்ள விட்டு எடுக்கணும்னுங்க. ஒரு வேளை அப்படி எடுத்தா நான் டேஸ்டா வரப்போது ஒரு கன்றாவே வராது. அப்படியே வந்தாலும் அந்த டேஸ்டே நம்மளுக்கு வேணும். போதும், நோண்டாத கொஞ்ச நேரம் வேகட்டும். ஸ்லோ பண்ணிட்டா, சிம் பண்ணிட்டா வேகட்டும்பா, ஒரு நிமிஷம் இருப்பா. இல்லை ரொம்ப ஓவரம் அந்த தீஞ்சுதா? அதுல செஞ்சு கொடுப்போம்னா நம்மளே ஏக்குதுங்க. ஏய் இந்த பக்கம் போடு, ஏய் அந்த பக்கம் போடு அப்படின்ட்டு. நல்லது காலம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதுங்களுக்குலாம் வெளியிலேருந்தே வாங்கி கொடுத்துருவோம். அப்போ பத்தாவது அதான் பிரச்சனையே. விடு விடு, கொஞ்சம் கிளறாத விடு, வெயிட் பண்ணு, கொஞ்சம் தீய கொஞ்சம் இது இது போய். அப்போ சாப்பாடு? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பார், சூப்பராக. 65 பார் வேற லெவலில் இருக்கும் பாத்தியா, அது கலரும் அதுவும் இது வரைக்கும் இந்த மாதிரி போட்டிருக்குதா பேபிமா? சாப்பிட்டா
சாஞ்சிரி இங்க பாரு சாப்பிட்டா தான் தெரியும் இந்த ஆறு மட்டும் இங்க பாரு என்னப்பா சரக்கு அடிக்கிறவங்க கல்ப அடிக்கிற மாதிரி அடிக்கிறப்பா நீ ஜூஸ பிரியாணி இன்னாமா இருக்குது பாருங்க 65 கடையில பாக்குற மாதிரியே இல்ல இல்ல அப்ப சாப்பிட மாட்டியா சாப்பிட்டேன் அப்புறம் நான் இல்ல ஆமாண்டு போக வேண்டியது தானே டாடி லோ ஃபிளேம்ல வை லோ ஃபிளேம்ல வை வா உங்களுக்கு சாப்பிட மட்டும் தான் தெரியும் எனக்கு சமைக்க தெரியும் தெரியும் பாரு எவ்வளவு அழகா பீஸ் போட்டு பெருசு பெருசா பீஸ் போட்டு வாங்கி வந்துக்கிறேன் டாடி என் மேல தெரிக்குது டாடி ஆச்சு இவ்வளவு பக்கத்துல இருக்கிற என் மேலே தெரியல பாக்கறேன் உன் மேல தெரியுதா உனக்கு இப்போதும் நினைக்கிறேன் அடுத்த வீட்டுல இதெல்லாம் அடுத்த வீட்டுல இதெல்லாம் போட்டுருவான் லேடிஸ் வந்து ரொம்ப கஷ்டம் தான் சமைக்கிறது எவ்வளவு டஃபா இருக்குது இது நம்மளுக்கு வாய் அப்படி கேக்குது இந்த வாய் வாய் கேக்குது அப்படி நீ மட்டும் சாப்பிடுறதா இருக்கிறியா எல்லா சிக்கனையும் டேஸ்டா இருக்கா ஏன்பா இப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சு நீ தின்னு இருந்தீனா இத்தனை நாள் நான் இந்த மாதிரி போடு போடுன்னு சொன்னேன் நீ போட்டியா இப்போ உடம்பு முடியலன்னா கொஞ்சம் வாயா கட்டுறியா நீனு எப்பயுமே இது பேயா அலையிறது இது 65 இது பேசாம உட்காந்து இது மாட்டாங்க கடை 65 தூக்கி சாப்பிடுச்சு 65 எப்படி பாந்தது உழைப்புக்கு ஒவ்வொரு வீட்லயும் மட்டன் செஞ்சாங்க நல்லா ஆம்பளை பசங்களுக்கு வைப்பாங்க இல்ல புருஷனுக்கு வைப்பாங்க இது எடுத்து உறிஞ்சிருங்க அதுக்கு குறுக்கு குறுக்குன்னு வராத வச்சு நாங்கள் சூப்பராக இருக்குது வேற லெவலில் இருக்குது பிரியாணிலாம் நீங்களும் இதே மாதிரி சீரக சம்பால் மட்டன் பிரியாணி செஞ்சு சிக்கன் 65 செஞ்சு சிக்கன் 65 நான் மசாலா எப்படி பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன் பாருங்க கடை மசாலா பேர் சொல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டேன் நான் போட்டேன் போட்டியா சரி ஓகே கடைசியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க கடை மசாலா பேர் சொல்லு கடை மசாலாலாம் கரெக்டு தான் நாம இன்னும் நான் கையில் அரைச்ச மசாலான்னு நான் சொல்லவே இல்லை நான் கையில் அரைச்சிருந்தேன்னா பார்த்துக்கோ அதை விட வேற லெவலில் இருக்கும் ஆனால் ஒரு வாட்டி அந்த மாதிரி செய்யணும்ப்பா கையில் அரைச்சி நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறோம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்கள் அதை விட மிக முக்கியமான என்னென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் Okay, bye.